இந்த குளிர், காற்று, மலை, மேகம், தென்றல், காடு எல்லாமே அவளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் எனக்கே புரிஞ்சிச்சு, இயற்கையே காதலர்களுக்கான தூதுவர்கள் தான். அப்போ அவள் காலேஜ் போயிட்டு இருந்தா. மனசுக்குள்ள ஆயிரம் கற்பனைகள், ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் நான் இருந்தாலும் அவன் கூடவே இருந்தா. துப்பட்டாவில் இருந்த அவளோட வாசனை எனக்குள்ள என்னென்னமோ பண்ணுச்சு. என்னதாயி உடம்புக்கு எதுவும் முடியலையா? அது ஒண்ணுல பட்ட அத்தைக்கு தெரியும்னு இடுப்பு பிடிச்சுக்குச்சு. என்னதாயி உனக்கு எப்ப பார்த்தாலும் இடுப்பு பிடிச்சுக்கிடுது? சரி சரி உட்காரு, கம்பு வெட்டிக்கிட்டு வரேன். சரி பண்ணுத. பட்டாளம், ஏ பட்டாளம், எதுக்கு இப்படி பேந்த பேந்த முடிக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நிறைய பேசணும். மலை கோயிலுக்கு வாங்க. சட்டையை கழட்டுங்க. சொன்னதை செய்யுங்க. போதும் போதும். கொஞ்சம் பொறுப்பும் வேணும். தண்ணி இந்த பழக்கம்லாம் இருக்கா? இருந்தாலும் இன்னியோட விட்டுருங்க. ஏன்னா தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டதே தப்பு, வாழ்க்கைய ஓட்டது எவ்வளவு பெரிய தப்பு. அதுலயும் இந்த தம் இருக்கே, போனா நாத்த அடிக்கும். அதெல்லாம் எப்படிதான் குடிக்காங்களோ. இந்த லட்சணத்துல மூக்கு வழியா வேற புகைய விடுதாங்க. இதெல்லாம் எனக்காக இல்ல, நாளைக்கு பிறக்க போற நம்ம குழந்தைய அதை பாதிச்சிட கூடாது பாத்தீங்களா, அதுக்காக தான். அன்னைக்கு எதை சொன்னீங்களே, இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்க அண்ணனுக்கு நீங்க தான் மாப்பிள்ள. உலக கண்தான தினம். கண்தானத்துக்கும் தமிழனுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு சார். கண்தானத்தை பத்தி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் சார். வெரி குட், சொல்லுப்பா. நீங்கள் இறந்த பின்பும் சைட்டடிக்க வேண்டுமா? கண்தானம் செய்யுங்க. என்னென்னமோ செஞ்சாரு, ஒண்ணும் முடியல. கடைசியில தன்னோட ஒரு கண்ணை எடுத்து சிவனோட கண்ணில் பொருத்தி அந்த ரத்தத்தை நிப்பாட்டினாரு. கொஞ்ச நேரத்துல மறுகண்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. அப்ப கண்ணப்பனார் என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னோட காலால சிவனோட கண்ணை மிதிச்சு தன்னோட மறுகண்ணை எடுத்து சிவனுக்கு பொருத்தினாரு. இப்போ ரெண்டு கண்ணில இருந்தும் ரத்தம் வாரது நின்னு போச்சு. இப்படி கடவுளுக்கே தன்னுடைய இரு கண்களை தானமா கொடுத்து உலகத்துக்கு முதன்முறையாக கண்தானத்தை பத்தி எடுத்து சொன்னவன் நம்முடைய தமிழன் தான். பொண்டாட்டி
நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரியும், அதான் வார வழியில வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ பைத்தியம்தான் பிடிச்சிருக்க, முதல்ல உள்ள வைங்க. ஐயோ பெல் அடிச்சிருச்சு, நான் போறேன். பார்த்து போக மாட்டியா? எனக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, உனக்கு சொடக்கு போடுறது கூட பிடிக்கும்ல? இல்லையே, பிடிக்காதே. இப்ப பிடிக்கும் பாரு. வலிக்குது, விடுங்க. என்ன தினசு தினசு சொடக்கு போடுறீங்க? இதுக்கு எப்படின்னா, இப்ப பாரு. கல்யாணத்துக்கு பிறகும் அவளை பக்கத்திலே வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது முடியாது போல. சரி, அது அதுமா நல்லா இருந்தா நமக்கு நல்லது தானே? கொஞ்சம் அதை யோசிச்சு பார்த்திருந்தீங்கன்னா அத்தனை பேர் முன்னாடி எங்க அண்ணன் அப்படி அவமானப்படுத்திருக்க மாட்டீங்க. இங்க பாரு தங்கம், சின்ன வயசுல என் கூடவே இருந்தவன் அவனை பொணமா பார்க்கும் போது எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? ஏன் பவுன் என்ன பாவம் பண்ண? உன் வயசு தான் அவளுக்கும் தாலி ஏறு நினைக்க தாலி அறுத்துட்டு நிக்கிறான். ஏறு தங்கம், இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு உங்க அண்ணன் உன்னை கட்டி கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூடவா? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா முகத்தை கூட நான் பார்த்தது இல்ல. எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான். இப்ப நான் உனக்கு முக்கியம் இல்லையா? ரெண்டு பேர்ல யாரு முக்கியம்னு கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்ல சொல்லுதீங்க? எங்க அண்ணன் கோவக்காரன் தான், ஆனா எனக்குன்னு வரும்போது என் சந்தோஷம் மட்டும்தான் அவன் கண்ணு முன்னாடி நிக்கும். எங்க அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. எதாவது எப்பப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஊர்க்கார பைய என்னை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆயிடக்கூடாதுல்ல? இன்னாறு தங்கச்சி ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான, நாலு பேர் பேசுறத கேட்டா
நாமெல்லாம் நாண்டுகிட்டு இருந்தா சாகணும். அதாவது நாளை பின்ன தவறுதலா ஏதாவது நடந்து போச்சுன்னா ஊருக்குள்ள யாரும் தலை நிமித்த நடக்க முடியாது பாத்துக்கோ. தங்கம் நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் உடனே கிளம்பி வரேன்.
தங்க அண்ணனை பாருமா. ஏன் பேச மாட்டிக்காங்க? தெரியாம அடிச்சிட்டோம்ல தங்க. தங்க அண்ணனை மன்னிச்சிடுமா. மிலிட்டரியில இருக்கா, அது ஒண்ணுதான் ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என் தங்கச்சிய கூடவே வச்சுக்கணும். தங்கா இந்த ரோஸ் மில்க் எங்க இருந்து வந்து உனக்கு எவ்வளவு தைரியம்? நிலா நான் அம்புட்டு பிடிக்குமா? என்னையும் விடவா? ஏ லூசு, எனக்கு நீதான் நிலா, நிலாதான் நீ. அப்ப காலம் பூரா என்ன தூரத்திலிருந்து ரசிச்சுட்டு இருக்க போறீங்களா? யா